இப்போது உங்களுக்காக ஒரு காணொளி நாங்க ஒன்னு பண்ணிருக்கோம், அதை பார்க்கலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடல. 6 மாசம் கடை உபயோகப்படுத்திக்க, அதுக்குள்ள 8000 ரூபா கொடுத்துடணும். அத மனசுல வச்சுக்க, உன்னை நம்பி கடை உபயோகப்படுத்திக்காம நீ வாழலாம். ப்பா, இந்த கடையே ராசி இல்லாத கடை, இங்கே போய் வியாபாரத்தை பண்ண போற? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இங்கே வியாபாரம் பண்ணா உள்ளதும் போயிரும்ப்பா. இலக்க எதுவுமே இல்லாதவன் எதங்க இழப்பா? எனக்கு என் உழைப்பு மேலே நம்பிக்கை இருக்கு. அப்படி உழைச்சி என்ன பார்க்க போற? நான் பண்ணுற வியாபாரத்தை இந்த இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவேன். இந்த நாளை நல்லா குறிச்சு வச்சுக்கங்க. இன்னையிலேருந்து சரியாக 10 வருஷத்தில் என் கடையை பெரிய அளவில் உயர்த்துவேன். இதே தெருவில் ஒரு ஆடம்பரமான காரில் வந்து இறங்கி காட்டுவேன். பார்க்குறேன் பார்க்குறேன். ஆண்டுகளுக்கு முன்பு 16/7/1978 இப்படித்தான் தொடங்கியது வசந்தன்கோ நிறுவனர் வசந்தகுமாரின் வெற்றி பயணம். பிழைப்பு தேடி சென்னையை நோக்கி வந்த எத்தனையோ கோடி பேர்களில் ஒருவர்தான் வசந்தகுமார். நாகர்கோவில் அருகே மிகச்சிறிய ஊரான அகஸ்தீஸ்வரத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தையிடம் பெரிய சொத்துக்கள் இல்லை. தந்தையின் உழைப்பில் பட்டப்படிப்பு மட்டுமே சாத்தியமானது. தன் சொந்த வருமானத்தில் தொலைதூர கல்வியில் பட்ட மேற்படிப்பு முடித்தார். பிறகு வேலை தேடி சென்னை வந்தார். வந்தவருக்கு வேலை எளிதில் கிடைத்துவிடவில்லை. பசி வறுமை என நாட்கள் ஓடின. ஆனால் தேடல் நிற்கவில்லை. பிஜிபியில் ஒரு வேலை கிடைத்தது. ஐயா, வேலை கேட்டு வந்திருக்கேங்க. ஏதாவது வேலை இருந்தா சொன்னீங்கன்னா. நாலுலேருந்து வேலை ஜாயின் பண்ணிக்க. கடையை க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். இந்த வால் கிளாக்லாம் டஸ்ட் படாமல் தொடச்சி வைக்கணும். ஓகே, செய்கிறேங்கய்யா. எம்ஏ முடிச்சுட்டு இந்த வேலை பார்க்குற, பேசாமல் வேலையை விட்டுறா. எந்த வேலையும் குறைச்சிடலடா. நாம் எப்படி செய்கிறோங்கிறது தான் முக்கியம். முழு ஈடுபாட்டோடு செஞ்சால் கண்டிப்பாக முன்னேறலாம். 8 ஆண்டுகள் பிஜிபி நிறுவனத்தில் சாதாரண ஊழியராக ஆரம்பித்து தன்னுடைய அயராத உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் படிப்படியாக சேல்ஸ்மேனாக, கடை இன்சார்ஜாக, மேனேஜராக முன்னேற ஆரம்பித்தார் வசந்தகுமார். அந்த சமயத்தில் நடிப்பிலும் ஆர்வம் இருந்தது வசந்தகுமாருக்கு. அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் வாஞ்சிநாதன் ஸ்டேஜ். அதில் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றியிருக்கிறார் வசந்தகுமார். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவருக்கு தேசிய உணர்வை, தேசபக்தியை யாரும் கற்றுத்தர தேவைப்படவில்லை. பள்ளியிலிருந்தே காங்கிரஸில் ஆர்வமாக இருந்தவர் கல்லூரியில் மாணவர் அமைப்பில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து பங்காற்ற ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய அரசியல் ஈடுபாடு அவர் வாழ்க்கையில் திருப்பத்தை உண்டு பண்ணியது. இனி யாருடனும் வேலை செய்யப் போவதில்லை என முடிவெடுத்து விட்டார். ஆனால் அடுத்த மாத வருமானத்திற்கு வழியில்லை. தன்னுடைய சொகுசான அறையை காலி செய்து ஆற்றோர குடிசை ஒன்றில் இடம்பெயர்கிறார். ஒருவேளை உணவு, ஓயாத தேடல் என வாழ்க்கை தடம் புரளுகிறது. ஊருக்கே போய்விடு என்கிறார்கள். மீண்டும் போய் பிஜிபி ஐயா காலில் விழுந்து வேலைக்கு சேர்ந்துவிடு என்கிறார்கள். ஆனால் ஜெயிக்க வேண்டும் என்கிற வைராகியம்
அவருக்கு குறையவே இல்லை. உலகம் பசியோடு போராடுபவர்களை தோற்கடித்ததில்லை. வசந்தகுமாருக்கான வெளிச்சம் உதயமானது. வந்து கொஞ்ச நாள் இந்த விஜிபியில் வேலை பார்த்தான். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கச்சில தான் இனி நம்மளாக ஒரு கடையை தனியாக நிர்வகிக்கணும்னு நினச்சி கடை நடத்துறதுக்கு எல்லா வழியும் எல்லாத்திட்டையும் கேட்டு அப்பாட்டெல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்து கடையை ஆரம்பித்தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆரம்பித்தான். ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, நம்ம இந்த இதில் முன்னேறி பெரிய கார் வாங்கி அந்த டோரை திறந்துவிடுறதுக்கு ஆள் இருக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு நான் வந்துடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டான். உழைப்பதற்கு தயாராக இருந்த வசந்தகுமாருக்கு நண்பர் ஒருவர் தன்னுடைய பழைய கடை ஒன்றை 6 மாதத்திற்கு தந்தார். அங்குதான் உதயமானது வசந்தன்கோ. இளவல் வசந்தகுமார் குருவை மதிக்கும் ஒரு அற்புதமான சிஷ்யர். அவர் எதையும் முடியும் செய்யும் நம்மால் முடியும் நம்பிக்கை இருந்து மிக குறுகிய காலத்திலே மிக அற்புதமாக தொழில் செய்து இந்தியாவிலே நம்பர் 1 என்கின்ற இடத்தை பிடித்து கொண்டார். பல கிளைகளை ஆரம்பித்து பல பேர்களுக்கு வேலையும் கொடுத்து எவன் ஒருவன் சமுதாய மக்களுக்கு பணி செய்கின்றார்களோ அந்த அவர் உயர்த்தப்படுவார். தொழிலை வளர்த்தால்தான் தொண்டு செய்ய முடியும். தொழிலை வளர்த்து தொண்டு செய்து அதன் மூலமாக ஒரு உச்சகட்டத்திலே அவர் இருக்கிறார். வயர்ச்சார்கள் விற்பனையில் தொடங்கியது வசந்தன்கு. பர்ச்சேஸ், சேல்ஸ், சீட்டு, கேன்வாசிங் என எல்லாமே ஒரே ஆள். முதன் முதலாக 22 ரூபாய் கொடுத்து ஒருவர் சீட்டு போட அங்கிருந்து தொடங்கியது வசந்தகுமாரின் வெற்றி பயணம். படிப்படியாக பீரோ கட்டில் என தவணை முறையில் விற்க ஆரம்பித்தார். வங்கியில் கடன் வாங்கி ரேடியோ, டேப் ரிகார்டர் என தன் தவணை சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தவும் தொடங்கினார். அந்த சமயத்தில்தான் தமிழ்நாட்டிற்குள் தொலைக்காட்சிகள் அடியெடுத்து வைத்தன. ஏகப்பட்ட சாதனைகள், ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை. அவர் சாலிடேருக்காக நிறைய அவார்ட்ஸ், சாலிடேர்கிட்டேருந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. சாலிடேரில் ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னாலே அவர் வசந்தகுமார் தான். எப்போவும் சொல்லிகிட்ருப்பார், ஒரு தனி மனிதன் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு. நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் எம்ஏ எல்லாம் படிச்சிருக்கீங்க, தமிழில் பெரிய வசனம்லாம் சொல்லுவீங்க, அதெல்லாம் விடுங்க, இங்கே நடக்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு புரியாது சார், ஒரு தனி மனிதன் நினைத்தால் அது எதையும் சாதிக்க முடியும். நான் சாதிச்சு காமிக்கிறேன். உடாமுயற்சி ஒன்று சொல்லிட்டாருன்னா அது முடிச்சே தீரணும். தொலைக்காட்சி விற்பனையில் சாதனை படைத்து தொடங்கிய வெற்றி பயணம் கிளை பரப்பி அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவெங்கும் படர்ந்து விஸ்வரூபம் எடுத்தது. வாடிக்கையாளர்களுக்கு வித்தியாசமான கடன் திட்டங்கள், போட்டிகள் என புதுமை காட்டுவது, இன்னொரு பக்கம் தொழிற்சாலைகள், அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள் என எங்கெல்லாம் மிடில் கிளாஸ் மக்கள் குவிந்திருப்பார்களோ அங்கெல்லாம் தவணை முறை திட்டத்தை நேரடியாக அறிமுகப்படுத்தி விற்பனையை பெருக்கியது, நல்ல பலனை கொடுத்தது. இந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் வந்து எப்படி நமக்கு சாதகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோன்றதில் வந்து அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து கரெக்டாக பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் வந்து வசந்தன்கோன்றது ஒரு நிறுவனத்தை வசந்தன்கோ வசந்தகுமார் தான் ஓனர்ன்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து வசந்தன்கோனா வசந்தகுமார்ன்ற தன்னோட முகத்தை காட்டி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து தன் முகத்தை காட்டுறதுக்கே நிறைய இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஆடு போடக்கூடாது, முகம் போட்டு போடக்கூடாதுன்னு அதெல்லாம் உடச்சி என் கம்பெனிக்கு நான் தான் பிராண்ட் அம்பாசிடர் சொல்லி பிராண்ட் அம்பாசிடர் ஆனது வந்து ஒரு அப்பா தான். இதை வந்து ஒரு இதில் கேஸ் ஸ்டடியாக எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து ஒன்று வேணும் அப்படின்னா அப்பாவோட மெமரி பவர் தான். அப்பாவோட மெமரி பவர் எங்களால் ஈடே கொடுக்க முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு மணி நேரம் மீட் பண்ணியிருந்தா கூட இப்போ அப்பா பார்த்தாங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க, ஆமாம் அவங்கள அங்கே பார்த்து பேசினல்ல கரெக்டு தான் அப்படின்வாங்க. ஸோ அந்த மெமரி பவர், அதே மாதிரி ஒரு 5 பேர் ஒரே நேரத்தில் பேசும்போது கூட அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி நுணுக்கமாக கேட்குறதும் அப்பாவோட பெரிய டேலண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்,
ஒரு பிஸ்னஸ்லேயே இப்போ இந்த ஒரு சில சீசனில் இப்போ பாலிடிக்ஸ் போனாலும் சில சீசனே இருக்க மாட்டாங்க. திடீர்னு வருவாங்க, தம்பி இந்த இதை போடு, நான் இந்த சீசனில் இந்த ஸ்கீமை போடுவோம், அப்புறம் பார்ப்போம் அப்படின்னும். அந்த ஸ்கீம் பார்த்தா சக்ஸஸ் ஆகிடும், எல்லாருமே ஷாக்காக இருப்போம். ஏன்னா இவ்வளோ நாளாக மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கமே, வந்து ஒரு மணி நேரம் தான் உட்காந்தாங்க, இதை பண்ண அதை பண்ணினாங்க, பார்த்தா ஸ்கீம் சக்ஸஸ் ஆகிடும். அந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து அப்படியே உள்ளே அங்கே உள்ளே இருந்ததுனால அவங்களுக்கு நூக் அண்ட் கார்னர் எல்லாமே தெரியும். எனக்கு என்னென்னா வேர்ல்டு ஃபுல்லாக வசந்தன் கோவை கொண்டு போகணும், நூக் அண்ட் கார்னரில் எல்லா இடத்துலையுமே எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கணும். வி ஆர் ஹாப்பி வித் வாட் ஹி இஸ் அண்ட் ஹீ இஸ் ஹாப்பி வாட் வி ஆர். இத்தனை உழைப்பிற்கு மத்தியிலும் ஏழை பள்ளி குழந்தைகளின் கல்விக்கு உதவுவதை எப்போதும் விடாமல் செய்து வந்தார் வசந்தகுமார். விளையாட்டிலும் தீவிர ஆர்வம் கொண்டிருந்த அவர் தன் ஆரம்ப நாட்களிலேயே வாலிஸ் கிளப் என்கிற அமைப்பை தொடங்கி விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து வந்தார். தான் இருப்பாங்க, நான் பெரிய ஆள் ஆகணும்னா நீ வந்து வாழ்க்கையில சில தியாகங்கள் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். நானும் அந்த இதை ஏத்துக்கிட்டேன். பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. அரசியல் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அதனால் நான் கொஞ்சம் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க அரசியல் போக வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணுவேன். அதனால் எப்படியா நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், பிஸ்னஸையும் பார்த்துக்குவேன் அரசியலையும் பார்த்துக்குவேன்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏ ஆனாங்க, அப்புறம் எம்பி ஆகணும் கனவு அவங்களுக்கு ரொம்ப நாளாக உண்டு. ஒரு தரம் அந்த டெல்லியிலே போய் இந்த இடத்துல ஒரு நாள் நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் மக்கள் செய்யணுங்கிற வெறி உண்டு அவங்களுக்கு, மக்களுக்கு அது வந்து அதை செய்யணும் இதை செய்யணும். அவங்க மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட நபர் செய்கிறத விட ஊருக்கு நல்லா செய்யணும். நாங்குநேரி தொகுதினா ரொம்ப நல்லா ஆனதுக்கு இவங்க காரணம். மற்றவங்களை அது சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டாங்க. அவங்க பாட்டில் அவங்க வழி இது, அதை வழி அந்த பக்கம் போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டில். அன்று வெறும் 22 ரூபாயில் தொடங்கப்பட்ட வசந்தன்கோ இன்று 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் பண்ணுகிற மிகப்பெரிய நிறுவனமாக இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக திகழ்கிறது. அதற்கு காரணமாக இருந்தது ஹெச் வசந்தகுமார் என்கிற தனி மனிதனின் தனியாத ஆர்வமும் உழைப்பும் மட்டுமே. கனவுகளை துரத்தி ஜெயித்த இளைஞர், பிறந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் உழைக்கும் நேர்மையான அரசியல்வாதி, புதிய யுக்திகள் வியாபார திறமை என பன்னாட்டு நிறுவனங்களுடன் போட்டி போட்டு சாதித்த சாதனை மனிதன் என எடுத்த அத்தனை பரிமாணங்களிலும் வெற்றி மாலை சூட்டிக்கொண்ட தன் உழைப்பால் உயர்ந்த வசந்தகுமார் இன்று எண்ணற்ற இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். ஒரு கேள்வி, இந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்கு உங்களுடைய ஃபேமிலி ஒரு பெரிய ரீசனா இருப்பாங்க, உங்க குடும்பத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. என் தாய் தந்தையர் மிகவும் சிரமப்பட்டு என்னை படிக்க வைத்தார்கள். எங்க அம்மா இரவு பகலும் அந்த 1 ரூபாய் நெல்லை அவித்து எனக்கு சாதம். எங்க அப்பா 1 ரூபாய் கடன் வாங்கி என்னை படிக்க வைத்தார்கள். அந்த அளவிற்கு நான் உயர்வதற்கு என் தாய் தந்தை, அதற்கு மேலாக சாதாரண கல்லாக இருந்த என்னை தட்டி தட்டி மனிதனாக மாற்றியது பெருந்தலைவர் காமராஜரின் இலவச கல்வியும் மதிய உணவும் தான். உங்க மனைவியை பத்தி நீங்க சொல்லுங்க. தியாகம் செய்ய வேண்டும் என்று நான் முதல் நாளே சொல்லிட்டேன். பேரன் பேத்திகள், உங்க மகன்கள், மகள், ஒரு விளக்கு அதாவது எரிஞ்சு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, அந்த விளக்கை அணையாது அதற்கு ஒரு சின்ன சிரமம் கூட வராமல் பார்க்க வேண்டியது இந்த சுற்று வட்டாரம். விளக்காக நான் இருந்தேன், அவர்கள் அந்த ஒளி விளக்கில் வளர்ந்து விட்டார்கள், இனி அவர்களாகவே வளர்ந்து கொள்வார்கள். வசந்தகுமார் சார், அப்படியே அதை டர்ன் பண்ணி பின்னாடி பார்த்து சொல்லுங்க சார். அப்படியே அழகான ஊரு, அதில் எங்க வீடு, அன்புக்கு ஈடு ஏதும் இல்லை. கடல் காய்ந்து போகும், மலை சாய்ந்து போகும், நிஜமான நேசம் தேவதில்லை. இன்னும் வேற என்ன வேணுமே, வாழும் இந்த வாழ்க்கை போதுமே. இன்னும் வேற என்ன வேணும்.